ஒரு ஊரில் ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிள்கள் எல்லாமே விளைஞ்சி அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. அந்த சமயத்தில் அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் கையில் ரெண்டு ஆப்பிள்கள் இருந்துச்சு. இதை பார்த்து அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட பக்கம் வந்து, தம்பி எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. ஒரு சில வினாடிகள் அந்த பையன் யோசிச்சுட்டு டக்குன்னு அவன் கையில் இருந்த ஒரு ஆப்பிளை கடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கையில் இருந்த அந்த ஆப்பிளுமே கடிச்சிட்டான். உடனே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனாலுமே அது வெளிக்காட்டிக்காமல் சிரிச்ச முகத்தோடய நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில வினாடிகள் கழித்து அந்த பையன் அந்த அம்மா பக்கம் போயிட்டு, அம்மா இந்த ஆப்பிள் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, இதுதான் இருக்கிறதுலே ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில் அதை கொடுத்தான். இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சு. என்னடா நம்ம பையனை வந்து நாமளே சந்தேகப்பட்டுட்டோமே, நம்ம ஆப்பிள் வேணும்னு கேட்டோம், நமக்கு தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் வந்து ரெண்டு ஆப்பிளுமே கடிச்சிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த பையன் இந்த ரெண்டு ஆப்பிள்களில் எந்த ஆப்பிள் வந்து ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கடிச்சிருக்கான். கடித்து பார்த்துட்டு அந்த ஸ்வீட்டான ஆப்பிளை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கான். இது போல தாங்க பல இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலரை வந்து பார்ப்போம், பார்த்துட்டு மேலோட்டமாகவே அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்துக்கு வந்துடுவோம். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சில சந்தர்ப்பம் கூட நம்ம சில இடங்களில் கொடுக்காமல் இருப்போம். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த டிலே ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சில டைம், ஒரு சில நிமிடங்களாவது நம்ம வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். அதாவது நம்ம பார்க்குறது எல்லாமே ரியாலிட்டி கிடையாதுங்க, ஆக்சுவலான உண்மை வந்து உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து நம்ம சரியான எக்ஸ்பிளனேஷன் அவங்ககிட்ட நம்ம வாங்கினா மட்டும்தான் உண்மை என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம மேலோட்டமாக பார்த்ததை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கருத்துக்கும் வந்துடக்கூடாது. இதை நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். அதாவது ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இப்போ பல பேர் பல நண்பர்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் மட்டுமே நான் எல்லாரோட பில்லையுமே சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு பே பண்ணுவார். உடனே வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரராக இருப்பார், அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது, அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் பில்லு பே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் சில எண்ணங்கள்லாம் பலருக்கு தோணும். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணுறதுக்காக தான் அந்த பில்லை வந்து பே பண்ணுவார். அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் டக்குன்னு அதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவார். நாம் நினைப்போம் அவர் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய முட்டாள், ஏன்னா எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அவர் மட்டும் அதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து ஆக்சுவலாக அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பார். அதே மாதிரி எங்கேயோ ஒரு சில இடத்துல தப்பு நடந்துச்சா வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து டக்குன்னு போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணுறாரு, சாரிங்க தெரியாமல் தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா அவர் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அவர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மக்களையுமே வேல்யூ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உங்களை வந்து ஒரு நண்பராக ஒரு நல்ல நண்பராக பார்க்குறாரு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதுபோல் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் நினைக்கலாம், என்னடா நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, வேறு வேலை இல்லாமல் உங்களுக்கு கால் பண்ணுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக உண்மை கிடையாதுங்க. ஆக்சுவலாக அந்த மனிதருக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபுளான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் கூட வந்து எப்பவுமே டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற உங்களை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக நினைக்கிறதுனால மட்டும்தான் அவர் வந்து உங்களை கால் பண்ணுறாரு, உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சிலர் கூட மட்டும்தான் நம்ம டச்சில் இருப்போம், வாரத்துக்கு ஒரு சில நாட்கள் நம்ம பேசுவோம், ஒரு சில டைம் நம்ம சேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களாக மாறும், அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் பேசுகிற மாதிரி மாறும். அப்படியே ஒரு சில பல வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு டைமு ஒரு ஏதாவது கெட்டு ஊதுற அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நம்ம பேசிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நம்ம யாரு கூடயுமே நிரந்தரமாக நம்ம ட்ராவல் பண்ண மாட்டோம். யார் எவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். கல்யாணமாகும், உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறக்கும், அவங்க அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து அந்த உங்களோட குரூப் ஃபோட்டோவை பார்த்து யார் இருப்பாது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படும். உங்களுக்கு அறியாமலே ஒரு கண்ணீர் துளி வந்து உங்கள் கண்ணிலிருந்து வெளிப்படும். அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க கூட இருந்தது தான் என் வாழ்நாள்லேயே ரொம்ப பெஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் உங்களுக்கு வேணும்னா
கண்டிப்பாக எல்லாரோட எல்லா மக்களையுமே வேல்யூ பண்ணுங்கள். யாரையுமே அவளை ஒரு டக்குன்னு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து விலகி போயிடாதீங்க. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸாக வச்சுங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.